புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தினம் நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டுருக்கீங்க. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் தினகரன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், சர்க்கரை நோய் சொல்லவே வேண்டாம், அதாவது நம்ம இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சர்க்கரை நோய் பரவி இருக்கு. அண்ட் வார வாரம் இது குறித்த விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சர்க்கரை நோய்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஓரளவுக்கு அந்த முதல் நம்ம தெரிஞ்ச உடனே கண்ட்ரோல் பண்ணலன்னா பின்னாடி வந்து உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப காஷியஸாக இருக்கணும், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், திரும்ப ஒரு சின்ன ரீகேப்போடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது சுகர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போது எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லையே, எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க நிறைய யூரின் அடிக்கடி போகிறது, மயக்கம் இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, இது மாதிரி எல்லாருக்குமே இது சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வந்து அதை ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்க 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 என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இட்ஸ் வாஸ்குலர் டிசீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி, அதாவது ரத்த நாணங்களில் வந்து அது வந்து பாதிக்கப்படுறது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 250 சுகருக்கு மேலே போனால் ரத்த குழாய்கள் துளைகள் போட்டுவிடும். அப்போ நம்ம உடம்புல ரத்தம் போகாத இடம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. லிவர், கிட்னி, எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு பிளட் சப்ளை இருந்தால் தான் அந்த உறுப்பு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இந்த நாள் அடைவில் என்ன ஆகணும், இந்த ரத்த குழாய்கள் முதல் 1 கோடி ரத்த குழாய்களுக்கு மேலே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு ரத்த குழாயில் ஒரு வாட்டை வந்தோன்னு நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியுமா தெரியாது. இட்ஸ் அ ஸ்லோ கில்லர், கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் ரெண்டும் நம்ம பிரிக்கிறோம். அதில் மெயினாக பார்க்கும்போது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் என்னென்னா, கிட்னி ஃபெயிலியர், ரினல் ஃபெயிலியர் வருது, டயபெட்டிக் நெஃப்ரோபதி சொல்கிறோம், கண்ணில் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண் பார்வைகள் கூட சில நேரங்களில் நம்ம இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஆல்கஹாலுக்கு அப்புறம் லிவர் வந்து சீரோசிஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதனால, டயபெட்டிஸ்னால. ஸோ இதெல்லாம் அது பேசிக்காக. அப்புறம் வந்து கை கால் நமுத்து போகிறது, ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷனில் சேரும். ஸோ மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஹார்ட்லேருந்து உங்களுக்கு பிரெயின்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் பாதிக்கப்படும். ஸோ பேசிக்காக சொல்ல போனீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆண்மை குறைவில் ஆரம்பித்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து காம்ப்ளிகேஷன். ஆமாம், இல்லை வயதுலேயே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பாரு டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி பயமுறுத்திடுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, கால் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நான் 5 மாம்பழம் சாப்பிட்டேன் டாக்டர், எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, சுகர் பற்றி நான் கவலையே படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் அதாவது ஸ்லோ கில்லர் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப காலம் தெரியாமல் இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்குன்னு அட்மிட் ஆனவங்களாக இருக்காங்க, செக் பண்ணி பார்க்கும்போது டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோல்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஏமேல கோவப்படாதீங்க, அவங்க ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கக்கூடிய அக்கறையினால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். 0444-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அண்ட் இன்னொரு ஆடட் வேல்யூவாக ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துறேன், இந்த அரை மணி நேரம் டயபெட்டாலஜிஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் இருக்க போறாங்க இல்லையா. ஸோ சர்க்கரை நோக்கி எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக அடுத்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம கூட நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் இருக்க போகிறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன். ஸோ நீங்கள் கவலையே வேண்டாம், முதல்ல நீங்கள் இப்போ கால் பண்ணி கேட்டுக்கலாம், அப்புறம் டயட் பற்றி கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்மா. வணக்கம், பேர் என்ன? ரங்கமணின்ற உங்க பேசுறேன். சொல்லுங்க ரங்கமணிமா, டாக்டர் கிட்ட பேசலாம். நீங்க வயசு 63 ஆகுது. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார், எனக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. சரிங்க. நான் சுகர் பேஷண்ட், அதாவது ஒன்லி பிபி தான் மாத்திரை சாப்பிடுறேன். சரிங்கம்மா. கோவன் ஸ்ட்ரீட்ல மாத்திரை சாப்பிடுறேன். சரிங்க. 130-80 தான் சார் பிபி, எப்போ ரெகுலரா இருக்கு எனக்கு. சரிங்க. ஹை பிபி எல்லாம் இல்ல. இப்ப எனக்கு வந்து தலை சுத்தம் ரொம்ப நாளா இருக்கு எனக்கு. இப்போ ENT ப்ராப்ளமும் அந்த காதுல வந்து ஃப்ளூயிட் இன்பேலன்ஸ் சொல்றாங்க. கரெக்ட்ங்க, கரெக்ட். அதுக்கு நான் டாக்டர் கிட்ட வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரிங்க. அந்த சேத்தல வஸ்துல சாப்பிறது இல்ல. ரைட். இப்போ வந்து ஒரு 10 நாளா என்னன்னா, சாதாரண அப்படி கண்ணை மூடி திறந்து எலும்பு தேய்மானம், காது நரம்பு வீக்னஸ், இது ரெண்டு தான் வந்து மெயினான காரணங்கள்.
உங்களுக்கு தலைச்சுத்தல் வரத்துக்கு. இன்னும் பல காரணங்கள் இருக்குது, ஆனால் இதுதான் ரொம்ப காமனாக இருக்கிறது. ஒன்று இன்னர் இயர் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா கழுத்தில் சர்விக்கல் ஸ்பாண்டிலோலைசிஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா 63 இயர்ஸ் ஓல்டு ஆச்சு, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும் கழுத்தில். ஸோ அந்த எலும்பு தேய்மானம் இருக்கும், அந்த நரம்பு நாசம் இருக்கும். அப்போ வலது பக்கம் எது இடது பக்கம் எதுங்கிறத வந்து நம்மளோட பிரெயின் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் டக்குன்னு இப்போ உட்காந்து எந்திரிச்சாலோ, படுத்து ஒரு சைடு திரும்பினாலோ, இல்லை கண்ணை மூடி திறந்தாலோ உங்களுக்கு அந்த டக்குன்னு அந்த மயக்கம் வந்துடுது, அந்த இடமே சுற்றுற மாதிரி. இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குங்க. மருந்து மாத்திரைகள் போடுறது மூலியமாக அழகாக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அதோட ரூட் காஸ், அதாவது கழுத்து தேய்மானம் இருக்கா இல்லை, காதில் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க காதில் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, அதுவே ஒரு முக்கியமான காரணம். அதை சரி பண்ணாலே இது வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. ஆனால் மாத்திரை ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மெயினாக இந்த மயக்கத்தினால இருக்கிற பிரச்சனையை விட இந்த மயக்கம் வந்து டக்குன்னு விழுந்துருவாங்க, கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அதுக்காண்டி பண்ணுற வைத்தியம் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். இஎன்டியும் பாருங்கள், சர்விக்கலுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், அதன் மூலிமா ஏதாவது தெரிஞ்சுன்னா அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், அண்ட் கூடவே இஎன்டி டாக்டர் பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் தினகரன், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் ஃப்ரம் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேம். பேர் என்னங்க? சசி. சசி, உங்களோட வயசு என்ன ஆகுது? சசி, யாரு கேக்கணும் நீங்க? பாப்பா கேக்கணும். எனக்கு வயசு 30 மேம், பாப்பாக்கு 4 வயசுங்க மேம். பாப்பாக்கு டயபெட்டிஸ் இருக்குங்களா? தொடர்ந்து பேசலாம். உப்பு சத்து வந்து அதிகமா இருக்குங்க மேம். உப்பு சத்து அதிகமா இருக்காமா? ஆமாங்க சார், உப்பு சத்து சரி. 5 மாசமா டேப்லெட் போட்டுட்டு இருக்கோம். சரிங்க, அது இப்ப மறுபடியும் அது சரியாயிடுங்களா, இல்ல அது மறுபடியும் கிட்னில உள்ள ப்ராப்ளத்தினால வரக்கூடிய இதுங்க இது. சோ அதற்கு வந்து உங்களுக்கு வந்து இப்ப மெயினா வந்து இந்த ரீனல் ஆர்டரி டாப்ளர் இதெல்லாம் பண்ணிட்டாங்களா? புரியாது. ஓகே, ஸோ நெஃப்ராலஜிஸ்ட் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு டயட் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த ஜுவனல் டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விளையாடுவாங்க, பெரியவங்களுக்கு ஆச்சும் கொஞ்சம் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகாது. பட் அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் மாதிரி விஷயங்களோ, அதே சமயத்தில் அவங்களோட டயட்லேயோ கொஞ்சம் ப்ராப்பரான ஃபுட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம். டாக்டர், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க, சுகர் டவுன் ஆகலாம் சம்டைம்ஸ். இது இப்போ இவங்களுக்கு சொன்னது வந்து இந்த குழந்தை வந்து ரீனல் ப்ராப்ளம், ஜென்ரலி பேசலாம். ஜென்ரலி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிட்ஸ் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் இது. ஸோ பிகாஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அவங்களுக்கு வந்து அது புரியாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். லாஸ்ட் டைம் கூட நம்ம இதை பற்றி பேசணும். ஸோ பேரண்ட்ஸுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். டயட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, வி ஹாவ் டு கிவ் காப்ஸ் கொஞ்சம் கொடுத்து தான் ஆனால், ஏன்னா அவங்களோட க்ரோத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கொத்து கொடுத்துருவோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்களா குழந்தை, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்சுலின் போடலாம், அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டஸ்ட் இன்சுலின்லாம் வந்துட்டுருக்குங்க. ஸோ அந்த லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்து அப்ரூவல், ஏடிஏ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லோ சுகர், ஏன்னா டயபெட்டிக்கில் லோ சுகர் ரொம்ப காமனாக வந்துடும் அது குழந்தைக்கு. ஏன்னா திடீர்னு பார்த்தோன்னா குழந்தை நல்லா விளாண்டுருவான், பார்த்தீங்கன்னா இருக்கிற சுகர்லாம் குறைஞ்சிரும், உடம்புலேருந்து டப்புன்னு மயக்கம் போடுவாங்க, இல்லை ரொம்ப இது வருவாங்க, டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்கும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே கண்காணிப்பிலே இருக்கணும் குழந்தை, நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டுற முடியாது. ஸோ அது மட்டும்.
ஸோ நல்லா இப்போ பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணிடணும். முக்கியமான விஷயம், இந்த குழந்தைங்களோட டயட் பற்றி டாக்டர் பேசினாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் டயட்டிஷியன் உணவு மருத்துவர் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்க போகிறாங்க. ஸோ உங்களோட என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் டாக்டர் டயட் மாற்றுங்க டயட் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் மாற்றி மாற்றி பார்த்தேன், பட் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டயட்டிஷியன் பார்க்கலன்னு அர்த்தம் இன்னும். ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு டயபெட்டாலஜி அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் இருக்காங்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமாலேருந்து. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். 0444569644 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டயபெட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் ஜென்ரல் ஹெல்த் பற்றி பேசிட்டு இருக்கோம். டாக்டர், சில குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வைட்டமின் சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய நிறைய வியாதிகள், சின்ன சின்ன வியாதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மூலமாக குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், இந்த குழந்தைங்களுக்கு வந்து வைட்டமின் சத்துக்கள் குறைவாக இருக்கு? இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சில குழந்தைங்கள இந்த சாக் பீஸ் சாப்பிடுங்க, இந்த ஸ்லேட்டில் இருக்க அந்த இது சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து கால்சியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்குள்ளான மினரல்ஸ் சத்து கம்மியாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது வெளுத்து இருப்பாங்க, வெளியில் பேலராக இருப்பாங்க, பார்த்தாலே நம்மளை கண்டுபிடிச்சிடலாம். கண் பார்த்தாலோ நகம் பார்த்தாலோ ரொம்ப பேலாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிடு இல்லை அயனு இல்லை பி காம்ப்ளெக்ஸ் இது வந்து டிஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் விரலில் வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருந்தால் கூட விரலில் உங்களுக்கு அந்த நீலெல்லாம் கூட சும்மா போட்டு ஸோ அது இது சொல்லலாம். அதர்வைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக ஒரு இது ஒரு மீட்டிங் போயிருந்தோம். ஸோ அதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லியில் ஒரு சர்வே எடுத்து பார்த்துருக்காங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் விட்டமின் டி த்ரீ பார்க்குறாங்க. ஸோ விட்டமின் டி த்ரீ 86% ஆஃப் த ஸ்கூல் கிட்ஸ் ஆர் ஹேவிங் விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்க தான் விளையாடுது, குழந்தைங்க தான் வெயிலில் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இன்னைக்கு குழந்தைங்க நிறையா விளையாடுறது கிடையாது, ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அந்த குழந்தைங்களுக்கே விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இப்போ பெரியவங்களுக்குலாம் எவ்வளோ இருக்கும்? ஸோ அதனால விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இன்னைக்கு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ நவ் தேர் டேக்கிங் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எவ்வளோ குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதான் விட்டமின் டி த்ரீ வந்து சன் லைட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது, டயட்டில் எதுவும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளம் ஆகிடுறது. ஓகே, ஸோ அதனால் அவங்க டயட்டில் இருக்கிறது இல்லைனா சப்ளிமெண்ட் தான் எடுக்கிற மாதிரி, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வைட்டமின் டி த்ரீ வந்து டெஃபிஷியன்சி இருக்குது. முக்கியமாக ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம் ஆகிடுச்சு, எல்லாமே மரநிலையெல்லாம் பார்க்க முடியல. சம்டைம்ஸ் நம்ம மரநிலையெல்லாம் உட்காந்து கூட நம்மளாம் படிச்சிருப்போம், பட் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்தில் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு எப்படின்னா பெரியவங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வயது வரும்போது எலும்பு சார்ந்த வழிகள் நிறைய வரலாம். ஸோ ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் தினகரன் உங்களோட கேள்விகளுக்கான பதில் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து டாக்டர் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சர்க்கரை நோய் மருத்துவம் குறித்தும் பொதுநல மருத்துவம் குறித்தும் உங்களுக்கு டாக்டர் தினகரன் தகவல் கொடுத்துட்ருக்காங்க. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து இன்றைக்கி டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். 0444549644 அப்படிங்கிற இன்றைக்கி நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம். ஆ, பேர் என்ன? நான் கௌரி பேசுகிறேன் மேடம். ஹாய் கௌரி, உங்களுக்காக கேட்கணுமா? என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி கணையத்தில் வந்து பீட்டா செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாததுனால இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால டயபெட்டிஸ் சொல்லுவோம். இது உங்களோட குழந்தைக்கு இருக்கிறது வந்து டைப் 1. டைப் 1 அப்படின்னீங்கன்னா என்ன ஆகுது, ஜெனட்டிக் டிசார்டர். ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கிறதுனால ஒரு ஜீன் ட்ரிகர் ஆகிறதுனால ஒரு டைம் வந்து ஆகிடும்னா அந்த கணையத்தில் அந்த ஜீன் ட்ரிகர் பண்ணுறதுனால எல்லா பீட்டா செல்ஸுமே செத்து போயிடும். அப்போ கணையத்தில் பீட்டா செல்ஸ் இருக்காது. ஸோ கணையத்தில் பீட்டா செல்ஸ் இல்லைனா இன்சுலின் சுரக்காது. அப்போ நம்ம வெளியிலேருந்து தான் இன்சுலின் சுரக்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. ஸோ இது மாதிரி டைப் இதில் வந்து இப்போ ஏன் வந்து நான் முதல்ல 20 கொடுத்துட்டு இப்போ நான் 10 குறைச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட க்ரோத் ஆகும்போது புது புது பீட்டா செல்ஸ் கொஞ்சம் வரும், அப்போ திரும்பி உங்களுக்கு சுகர் கம்மியாகிற மாதிரி இருக்கும், திருப்பி இருக்கும். இது ஹனிமூன் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு வருஷம் கூட, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட இன்சுலினே இல்லாமல் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் திருப்பி அந்த ஜீன் ட்ரிகர் ஆகும்பொழுது கண்டிப்பாக திரும்பி பழைய மாதிரி டைப் 1 டயபெட்டிக்கு இன்சுலின் எல்லாமே கம்மியாயிடும், இயற்கையாக சுரக்கிறது. ஸோ அப்போ வெளியில இருந்தால் நம்ம இன்சுலின் கொடுக்கணும். இன்றைக்கி லேட்டஸ்ட் இன்சுலின் நிறைய வந்திருக்குமா, லேட்டஸ்ட்டு அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னும் பயப்பட வேணாம். ஆனால் குழந்தைக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணணும், டயபெட்டிஸ்னால் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். அது அதே மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உடல் உறுப்புகள் பாதிப்பு இல்லாமல் நம்ம அழகாக வந்து லைஃப்பை வந்து ஒரு லிவ் வித் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது, அது ஒரு ஹாப்பிலி வி கேன் லிவ் வித் டயபெட்டிஸ், அது மாதிரி சரிங்களா. ஆனால் குழந்தைய எஜுகேட் பண்ணணும், குழந்தை மைண்டில் வந்து அதை வந்து அழகாக நம்ம வந்து ஒரு நோயின் இல்லாமல் அது ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது, ஈ கேன் ரன் அ நார்மல் லைஃப் சரிங்களா. ஆனால் இன்சுலின் எடுத்து தான் ஆனோம் டைப் பண்ணா இருந்தால். ஸோ லிவ் வெல் வித் டயபெட்டிஸ் அதான் டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் இன்சுலின் கண்டிப்பாக லைஃப் லாங் எடுக்கணும். சில டைம் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டோசேஜ் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ எஜுகேட் பண்ணிடுங்க குழந்தைக்கு, மருந்து நிறுத்துறதுங்கிறது அது ஒரு சப்ளிமெண்ட் அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. டாக்டர் உங்களுக்காக ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், டிவி வால்யூம் குறைச்சிருங்க மேம். ஆ ஓகே ஓகே, பேர் என்னங்க? ஹலோ ஹலோ, பேர் என்னங்க? டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஜெயா, திருநெல்வேலியில இருந்து பேசுறோம் மேடம். ஜெயா, டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். ஆ சொல்லுங்கம்மா, குட் மார்னிங் சார். சுகர் வந்து 5 இயர்ஸ் இருக்கு சார். யாருக்குமா? எனக்கு தான் சார். ஆ சொல்லுங்க. அது வந்து இன்சுலின் போட்டும் கம்மியாகவே மாட்டேங்குது, 300 கீழே வரவே மாட்டேங்குது சார். இல்ல, இன்சுலின் எவ்வளவு போடுறீங்கம்மா? 15 20 35 போடுறேன் சார். இப்போ உங்க வயசு என்ன? 48. அப்போ கண்டிப்பாக இது டைப் 2 டயபெட்டிக் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்ச நாள் கண்ட்ரோலில் இல்லை. இன்சுலின் போடுறது தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங்லாம் இருக்குங்க சிலது. ஸோ கண்டினியூஸ் சென்சார், ஒரு 1 ருபி காயின் மாதிரி கையில் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு ஒரு 14 டேஸ்க்கு கண்டினியூவாக மானிட்டர் பண்ணும். ஏன்னா உங்களோட உடல் வாகுக்கு எப்போ அதிகமாக இருக்குது சுகர், எப்போ கம்மியாக இருக்குங்கிறத நம்ம ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா அழகாக நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு டோஸ் டைட்டர் பண்ணி மெடிசின்ஸ், நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, அந்த மெடிசின்ஸ் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 300 கீழே வருவாங்க. அது மாதிரி வரவே வராது, கண்ட்ரோல் வராதுங்கிறதே கிடையாது. மேபி சில பேருக்கு வந்து 30 யூனிட் இன்சுலின் தேவைப்படும், சில பேருக்கு 60 யூனிட் இன்சுலின் தேவைப்படும், சில பேருக்கு 70 யூனிட் தேவைப்படும், அவ்வளோதானே தவிர. அதே மாதிரி ஒருத்தருக்கு 1 மாத்திரை தேவைப்படும், ஒருத்தருக்கு 2 மாத்திரை தேவைப்படும், இவ்வளோதானே தவிர கண்டிப்பாக அழகாக கண்ட்ரோலுக்கு வரலாம். அதே மாதிரி டாக்டர் சொல்கிற ஆலோசனைகள், அதாவது இப்போ ஒரு டயட் சொன்னாங்கன்னா அந்த டயட்டை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்படிலாம் ஃபாலோ பண்ணலைன்னா கண்ட்ரோல் வராது. அதே மாதிரி டென்ஷனை குறைக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு டென்ஷன் குறைக்க முடியாதுன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் சேர்த்து தான் நம்ம இன்சுலினோ இல்லை மெடிசின்ஸோ போடுற மாதிரி இருக்கும். அழகாக கண்ட்ரோலுக்கு வரலாம். முடிஞ்சால் ஒரு வாட்டி வந்து நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு காட்டுங்க, பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ கண்டிப்பாக டாக்டர் ஒரு வாட்டி நேரில் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், டயபெட்டிக் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, மாத்திரை அளவு வந்து டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கலாம். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங், டாக்டர்கிட்ட வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக சுகர் ப்ராப்ளம். பேசலாம். ஆ சொல்லுங்கம்மா. சுகர் இருக்கு டாக்டர், எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்கு. ஐ ஆம் 62 இயர்ஸ் ஓல்டு. ஓகே மேடம். ஆனால் சுகர் வந்து எனக்கு எப்பயும் கண்ட்ரோலில் தான் இருக்குது, 80 130 பிபிலே வந்து அவ்வளோதான் இருக்கு டாக்டர். வெரி குட். ஆனால் வந்து எனக்கு காலில் வந்து விரல் எல்லாம் ஒரு நம்னஸ் ஒரு பெயின் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர். இப்போ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா நீங்க? வெரி குட், வெரி குட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிசன் எடுக்கிறதுனால உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் நம்ம உடம்புல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஆயிடுது சரிங்களா. ஸோ அப்போது இந்த நாளடைவில் உங்களுக்கு சுகர் உங்களுக்கு நடுவில் அதிகமாக இருக்கும் போது உங்களோட காலில் வந்து நரம்புகள் இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அந்த மருத்து போகிறது எரிச்சல் வந்து இன்னும் குறையலை. ஸோ இது டயபெட்டிஸ்னாலே இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன்னால இருக்கலாம். ஸோ எனி இது வாஸ்குலர் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு இது மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, இப்போ அதனால் இனிமேல் ஃபர்தராக டேமேஜ் ஆகாது. இப்போ பிபி கண்ட்ரோலில் இல்லைனா அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இது இல்லாமல் இதுக்கு தனியாக பெரிஃபரல் நியூரோபத்திக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் வந்துடும்மா, தைரியமாக இருங்க. டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க?
ஹலோ, குட் மார்னிங். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். என்னோட பையனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. தொடர்ந்து பேசலாம். அடிக்கடி நைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கால் வலிக்குதுன்ட்டு ரொம்ப அழுவான். கேக்கலாமா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்கம்மா, இப்ப இது எவ்வளவு நாளா இருக்கு? இந்த பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கு டாக்டர். அவன் வந்து நைட்ல ரொம்ப பெயினா இருக்குன்ட்டு ஒரு 1/2 hour ரொம்ப கஷ்டப்படுவான். சரி. அதுக்கப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவான். கால் அமைக்க விட்டாதான் வலி சரியாது அப்படின்றாங்க. மற்றபடி இது மருந்து மாத்திரையில் சப்ளிமெண்ட்ஸில் சரியாயிடும், பயப்பட வேண்டாம். ஓகே, சரிங்களா? சில டைம் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக சரியாயிடும். அண்ட் அதே மாதிரி நிறைய ஓடி ஆடுறாங்க, விளையாடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க. பீடியாட்ரிஷியன் நியூட்ரிஷன்லேயே சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டாக்டரோட காம்போவில் இன்றைக்கி நாங்கள் டயட்ரிஷனும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்கள் குழந்தைக்கான டயட் என்ன, அதாவது இந்த கால்சியம் ரிச் டயட் என்ன அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் சூரிய ரேகா பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சூரிய ரேகா, யாருக்கா கேட்கணும்? போனாதான் வெறும் காலையில எந்திரிச்ச வலி அதிகமா இருக்கு, போக போக கம்மியா இருக்கு, அப்படி ஏதாவது சொல்றாளா? பின்மண்டையிலிருந்து தலைவலியும் இருக்கும், அட் த சேம் டைம் கண்ணு எரிச்சல் இருக்கும். இது வந்து ஒரு இது கண்டிப்பா நீங்க கண்ணாடி போடணுமா இல்ல கண்ணு வந்து பவர் இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஜென்ரலாக அவளுக்கு இருக்கிற ஜாயின்ஸ் பெயின் இல்லைனா கை கால் வலி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்கள் பீடியாட்ரிஷன் பார்த்தாலே போகிறோம். அப்படி இல்லைனாலும் நியூட்ரிஷன், நல்ல நியூட்ரிஷன், சத்துள்ள ஆகாரம் கொடுத்தீங்கனாலே போதும். டெய்லியும் ஒரு முட்டை கொடுக்கலாம் குழந்தைக்கு, காய்கறி நிறையா கொடுக்கலாம். இது காய் சத்து நிறையா கொடுக்கும்போது எனக்கு இப்போ எல்லாம் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் நிறைய படிக்கிறதுன்ட்டு குழந்தைங்க விளையாடுறத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடுது, சாப்பாடும் சுத்தமாக கம்மியாயிடுறது. ஸோ டிஃபன் பாக்ஸ் அப்படியே திருப்பி வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இது ரெண்டு டயட்டிஷியன் அட்வைஸ் கேட்டுக்கோங்க, டயட் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, இந்த ஆப்தால்மாலஜிஸ்ட் ஒரு கண்ணுக்கு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஷி ஷுட் பி ஆல் ரைட். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்வை செக் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், டயட் பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டயட் பற்றின நிறைய விளக்கங்கள் டயட்டிஷியன் ஜெயவானி நமக்காக கொடுக்க போகிறாங்க லைஃப் லைன்லேருந்து. இந்த அரை மணி நேரத்தில் முக்கியமான விஷயம், இன்றைக்கி நிறைய சுகர் சார்ந்த விஷயங்கள் பேசியிருந்தோம். அதே சமயத்தில் இந்த வைட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் வந்து பற்றி பேசணும். அதுக்கு காரணம், இன்றைக்கி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த போன் பெயின் ஜாயின்ட் பெயின்லாம் வரதுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இல்லை சன்னில் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் தினகரன் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் இந்த அரை மணி நேரம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க நிகழ்ச்சியில். தேங்க் யூ ஸோ மச் டாக்டர். இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இப்போ டயட்டிஷியனோட ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். இது டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சென்டார் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சென்டால் ஒரிஜினல். இன்னைக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து அரை மணி நேரம் நம்ம கூட மருத்துவர் தகவல் ஷேர் பண்ணாங்க. டாக்டர் தினகரன் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்னா என்ன, அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசணும். ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டயட் பற்றி பேச போகிறோம். அதாவது உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, எல்லா நோய்கள் எடுத்துக்கிட்டாலும் உடனே நீங்கள் டாக்டர் பார்க்காதீங்க, மருந்துகள் சாப்பிடாதீங்க, உணவு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உணவு மருத்துவர் ஜெயவானி நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க, டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ டயட்டுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிற விளக்கம் இவ்வளோ நேரம் அரை மணி நேரமாக டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய டயட் எல்லாரும் ஒரு ஒருத்தர் விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க.
ஸோ டயபெட்டிஸ்க்கு தகுந்த ஒரு டயட் பற்றின ஒரு விளக்கத்தோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கரை எடுக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன மாதிரி உணவில் சர்க்கரை இருக்குது, ஹிட்டன் சுகர் இருக்கும், சர்க்கரை இல்லை குளுக்கோஸ் இல்லை ஹனி தேனோ இல்லை பழங்கற்கண்டு இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியல இதெல்லாமே வந்துட்டு அதுலேயும் ஹிட்டன் சுகர் இருக்கு. அது இல்லாமல் ரீஃபைன்டு கிரெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாமே நிறைய சுகர் இருக்குது. அது எல்லாமே தவிர்க்கணும். தவிர்த்துட்டு ஹோல் கிரெயின் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அந்த இப்போ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலிஷ் எல்லாம் பண்ணி அந்த மில்லிங் எல்லாம் பண்ணி வந்ததில் அந்த மேலே இருக்கிற அந்த அதோட பிராண்ட் எல்லாமே போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த அரிசி மட்டும்தான் நமக்கு இருக்குது. தட் இஸ் ஓன்லி பிளெயின் சுகர் சரிங்களா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டும் போயிடும். அண்ட் எதனா சாப்பிட்றப்ப அது சீக்கிரமாக ஜீர்ணமாகி போயிடும். அந்த சீக்கிரமாக ஜீர்ணமாகி போகிற சமயத்தில் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸும் சீக்கிரமா ஏறிடும். அதனாலதான் மெயினா நாங்க இப்ப எல்லாம் என்ன சொல்றோம்னா இந்த பிரவுன் ரைஸோ இல்ல கைக்குத்தல் அரிசி குதிரைவாளி இந்த மாதிரி இந்த சாம வரகு திணை எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிஷ்ட் கிடையாது. இதெல்லாம் அந்த மில்லிங்க்கு போகாது. அதெல்லாம் அந்த பிராண்டோட சேர்த்து வரும். அப்படி சாப்பிட்றதுனால ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். பேங்க்ரியஸ்ல இருந்து இன்சுலினும் ஒரு சடனா ரிலீஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிக்ஸ். இந்த நாலேஜ் வந்து இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பச்சரிசிக்கு பதிலாக நாங்கள் புழுங்கலரிசி எடுக்கிறோம் அது சுகர் கம்மின்னு சொல்றாங்க. பட் தே டோன்ட் நோ தட் இஸ் ஆல்சோ பாலிஷ்ட் தான். என்னால் அந்த சாப்பாடை தவிர இதெல்லாம் சாப்பிட முடியாது சொல்றவங்களுக்கு அட்லீஸ்ட் நான் சொல்ற டிப் என்னன்னா குக்கர்ல வைக்காதீங்க, அட்லீஸ்ட் வடிச்சா அதை சாப்பிடுங்க. ஏன்னா குக்கர்ல வைக்கிறப்ப அந்த ஸ்டார்ச்சும் சேர்த்து ரீடைன் ஆயிடுறதுனால இன்னும் சுகர் வந்து ஏறக்கூடிய சான்சஸ் இருக்கு. வடிச்சு சாப்பிட்றப்ப அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சுகர் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரைஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த அன்பாலிஷ்ட் ரைஸ் அது வந்து சாப்பிட்றது நல்லது. அண்ட் ஆல்சோ பாத்துக்கிட்டீங்கன்னா மில்லட்ஸ் இது ரொம்ப நல்லது. குதிரைவாளி சாமை திணை அரிசி இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், இந்த அதாவது டயபெட்டிஸ் இருக்கும்போது நான் இந்த பழங்கள் சாப்பிடலாமா, எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கலாம், கிராஜுவலா வந்து சுகர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி என்னோட டயபெட்டிஸ் அந்த பேட்டர்ன் மாத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். 0444-9569449 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? சங்கீதா, உங்களோட வயசு என்ன ஆகுது? போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ பாப்பாக்கு வேற ஏதாவது சாப்பாடு ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல வெறும் உங்க ஃபீட் மட்டும்? சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம், இட்லி தோசை அதெல்லாம் கொடுக்குறீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலா இந்த ஜிடிஎம் சொல்லுவோம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது பிரெக்னன்சி சமயத்துல டயபெட்டிக் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு பிரெக்னன்சி அந்த காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சரியா போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் உங்களுக்கு குழந்தைக்கு இன்னும் 9 மாசம் ஆயும் கூட உங்களுக்கு சுகர் கண்டினியூ ஆயிருக்குன்னு சொல்றீங்க. அதனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேஷண்ட் நாங்க என்ன சொன்னோம், ஸ்பிளிட் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மத்தியானம் இப்ப சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலா தட்டுல சாதம் குழம்பு ரசம் தயிர் அந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடணும். இப்ப ஒரு மணிக்கு நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் அந்த ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி அளவுல அடுத்த ரசமோ தயிரோ போட்டு அடுத்த சாதத்தை நீங்க சாப்பிடணும். ஏன்னா அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ரெண்டு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அதாவது ஸ்பிளிட் பண்ணி நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி பாப்பாக்கு ஃபீட் பண்றதுனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடு அப்படின்ட்டு. கண்டிப்பாக சாப்பிடணும், ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். டயபெட்டிக் இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரைஸ் வந்து பாலிஷ்ட் ரைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் ரைஸோ இல்லை ஹோல் கிரெயின் ரைஸ் அந்த மாதிரி குதிரைவாளி அந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். காய்கறி கீரை நிறைய இன்கார்பரேட் பண்ணணுமா. கீரைகள் வாரத்தில் 3-4 நாளாவது கீரை இருக்கணும். அது தவிர நல்ல நார்ச்சத்து உள்ள உணவெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சுகர் ரிலீஸ் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் பிளட்டில். அண்ட் இன்சுலின் ஆல்சோ வில் பி அந்த அளவுக்கு
ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு செக்ரீட் ஆகாது பேங்க்ரியாஸ்லேருந்து. நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு உள்ளே போயிட்டு அந்த சுகர் ரிலீஸ் ஆகுதோ, குளுக்கோஸ் ஏறுதோ, அந்த வேகத்துலேயே இன்சுலினும் பேங்க்ரியாஸ்லேருந்து வெளியில் வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அது நீங்கள் பண்ணக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் வந்து ரொம்ப 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 அவசியம். தண்ணி நிறைய குடிங்க, பசிக்கிற சமயத்தில் ரொம்ப பசி எடுக்க விடாதீங்க. ஒரு சாயந்தரத்தில் சுண்டலோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸு இதெல்லாமே கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டாக்டரே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சக்கரை டீ காஃபி பாலில் சக்கரை போட்டுக்கூடாது. அதே மாதிரி பால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய டவுட் இருக்குது எல்லாருக்குமே, டயபெட்டிக்காக இருக்கேன் ஏன்னா பால் எடுத்துக்கலாமா அப்படின்னு. பால் கண்டிப்பாக எடுத்துக்கலாமா, பட் ஸ்கிம் மில்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதுவும் கூட சுகரை ஏற்றக்கூடிய, இப்போ ஏன்னா சுகர் பேஷண்ட் அப்படின்னாலே அடுத்தது வரக்கூடியது வந்து நமக்கு பிபி, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வரும். ஸோ முதல்லருந்தே சுகர்ன்றது ஒரு அலாம் மாதிரி, அது வந்த உடனே நம்ம வி ஹாவ் டு கெட் லிட்டில் ப்ரிப்பேர்ட் அண்ட் மேக் த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். ஓகே, டயட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து மில்லட் அது மாற்றிக்கலாம், அதாவது ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. உங்க அரிசி உப்புமாவை தினை அரிசி உப்புமாவை மாற்றிக்கலாம், பொங்கல் குதிரைவாளி அரிசியில் பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்ச உணவுகளை இந்த அரிசியோடு நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விளக்கம். ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பால் ஸ்கிம்ட் மில்க் எடுத்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிற விளக்கமும் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ டயட் பற்றின விளக்கம் எனக்கு டயட்டீஷியன் ஜெயவானி உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க, லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமாலிருந்து. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஹலோ, சங்கரிங் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சங்கரி, நீங்க தொடர்ந்து பேசலாம், டயட்டிஷியன் இருக்காங்க. மேடம், என் பையனுக்கு 3 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. அவன் சுத்தமா சாப்பிடவே மாட்டான், காலைல ஸ்கூலுக்கு வேற இப்ப போக ஆரம்பிச்சான், சுத்தமா அரை இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படிங்களா? ஓகே ஓகே. சோ நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுவீங்களா குழந்தைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படினு சொல்லிட்டு? ரொம்ப ஆமா மேடம், சுத்தமா சாப்பிடுறதுனால என்ன பண்றேன், கோபமா வந்துருது வேற. கோவத்தை காமிக்காதீங்கம்மா, உங்களுடைய நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்ஷியஸ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தை வந்து ஸ்டபன் ஆவான். ஸோ அதனால நீங்கள் கோவத்தை காமிக்காதீங்க, ரொம்ப காமாக இருங்க. குழந்தை பசி எடுத்தால் தானாக சாப்பிடும். சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும், டிவார்மிங் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க குழந்தைக்கு. சம்டைம்ஸ் வயிற்றில் பூச்சிகள் இருந்தாலும் கூட குழந்தைக்கு பசி எடுக்காது. ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியனை கேட்டுட்டு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த மாதிரி குழந்தைக்கு டிவார்மிங் பண்ணுற சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினரும் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ரலாக பண்ணுறப்ப எல்லாருமே பண்ணுறது. ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட், அதை பார்த்துக்கோங்க. குழந்தை சாப்பாடு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா குழந்தைக்கு? சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீம்ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? அதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கலக்காய்ச்சல். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயும் வெளியில் போகிறோம், ஈஸியாக அவைலபிள் ஃபுட்ஸ் என்னன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாக்லேட் இல்லை ரொம்ப அடம் பிடிக்கும் சார் இந்த இதை சாப்பிடு, நம்மளுடைய வசதிக்காக வேண்டி குழந்தைக்கு வாங்கி கொடுத்துரும், அது அடுத்து அடுத்து பசியை வந்து அப்படியே அடைக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போனோடனே நான் பண்ணியிருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நீ சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி அம்மாக்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு சத்தியமாக பசிக்கவே பசிக்காது. ஸோ குழந்தைய நல்லா விளையாட விடுங்க, ஓடி ஆடி விளையாட விடுங்க. இப்போ குழந்தைங்க அந்த ஆக்டிவிட்டி லெவல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எந்த வீட்டில் போனாலும் குழந்தை டிவி தான் பார்த்துட்டு இருக்கு, இல்லை டேப் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு, இல்லை அவனுக்குன்னே ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்துறாங்க குழந்தைக்கு. ஸோ அதனால ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஓடி ஆடி விளையாட விடுங்க, நல்லா சுடுத்தண்ணி கொடுங்கம்மா. மற்றபடி இந்த ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஜென்ரலி என்ன நினைப்பாங்கன்னா ஜூஸ்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்ல எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ் எல்லாம் கொடுத்தாலே பசி அடைக்கிடும். அடைக்கிடும், ஓகே. ஸோ அதனால நல்ல விளையாட விட்டு அவனாவே பசிக்க விட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ஃபுட்டை பார்த்தாலே அவசியம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. ஓகே. ஸோ ஒரு வேலை கூட அவங்க பட்டினி கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு திணிப்போம், பட் அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே திணிக்கிற வேலை தான் உங்களுக்காக இருக்கும். சாப்பாடு அப்படின்னாலே பயமாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக சொல்கிற மாதிரி டேபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க, தூக்க கலக்கத்தோடு எழுப்பி 7 மணிக்கு வேனுக்குள்ளே அவங்க 2 இட்லி சாப்பிடணும், இதெல்லாம் பெரிய போராட்டம். ஸோ நல்லா பசிக்க விடுங்க, விளையாட விடுங்க, டைமுக்கு தூங்க வைங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்புங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலே தானாக பசிக்கும், தானாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? நான் ருக்மணி பேசுறேன். ருக்மணிமா, வயசு என்ன ஆகுதுமா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, வயசு என்ன ஆகுது? எனக்கு இப்போ 6 இயர்ஸ் டயபெட்டிக் டைம் டயபெட்டிக் ஆக்சுவலி 6 வருடமா இருக்கு. உங்க 6 வருடமா இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்காக ஸ்டீராய்ட் சாப்பிடுறேன். ஓகேம்மா, அதுக்காக கொஞ்சம் டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சுகர் டேப்லெட்ஸ் எல்லாம். ஆமா, ஆனா சடனா என்னங்கிறது ரொம்ப, ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நான் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணினப்போ ரொம்ப லோவா இருந்தது, பிலோ இதா இருந்தது, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வந்து ரொம்ப லோவா இருந்தது. ஓகே, சோ இப்போ இப்படி இருந்தாலும் சுகர் சாப்பிடலாமா மேடம்? சுகர் எல்லாம்
இல்லம்மா, இப்போ இந்த ஸ்டீராய்டு டேப்லெட் எடுக்கிறதுனால ஒரு பெரிய ஆட்டோஇம்யூனுக்கு ஸ்டீராய்டு தவிர வேற வழியே கிடையாது, அதுதான் எடுத்தாகணும். ஏன்னா தட்ஸ் அன் இம்யூனோ சப்ரசன்ட். அது எடுக்கிறதுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கு கூட டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ அந்த டயபெட்டிஸை நம்ம எப்படி சமாளிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் மாத்திரையை ஏற்றுவாங்க. ஏற்றினோடனே என்னாகும், நீங்கள் சரியாக அந்த சமயத்துக்கு சாப்பிடல அப்படின்னா சுகர் லோ ஆகிடும். சுகர் லோ ஆகிற சமயத்தில் இன்ஃபேக்ட் ஹைப்பர் கிளைசீமியான்றது வந்து ஹை சுகர், ஹைப்போ கிளைசீமியான்றது லோ சுகர். நார்மலாக நம்ம வந்து ஹைப்பர் கிளைசீமியாக்கு தான் ரொம்ப ஏன்னோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஏன்னா அது சுகர் ஏறாமல் இருக்கணும் இருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப ஃபேட்டலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போ கிளைசீமியா தான். சுகர் ரொம்ப லோ ஆகுறதுன்றது பேஷண்ட் மைட் கோ இன் டு கோமா ஆல்சோ, சரிங்களா? ஸோ அது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி எடுத்து வாயில் போடுறதோ இல்லை சக்கரை எடுத்து போடுறதோ இல்லை சக்கரை தண்ணி கலந்து கொடுக்கறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க சுகர் பேஷண்ட்ஸ் முதல்ல வீட்டில் வச்சிருக்கிறது என்னவா இருக்கும்னா குளுக்கோஸ் எப்பவுமே வீட்டில் இருக்கணும். எதுக்கு சுகர் தானே இருக்கு, எனக்கு எதுக்கு குளுக்கோஸ் வீட்டில் நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலுமே சுகர் கண்டிப்பாக வச்சுக்கணும், எஸ்பெஷலி ஃபார் பீப்பிள் ஹூ கோ இன் ஃபார் ரெக்கரண்ட் ஹைப்பர் கிளைசிமியா, தே ஷுட் ஹாவ் குளுக்கோஸ். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். சுகர் லோ ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அள்ளி வாயில் போடணும், தண்ணியில் கலந்து குடிக்கக்கூடாது, அள்ளி வாயில் போடணும். வாயில் போட்டுட்டு எப்பவுமே சுகர் பேஷண்ட்ஸ் வீட்டில் இன்னொன்று என்ன வச்சிருக்கணும்னா குளுக்கோமீட்டர். இந்த ஹைப்பர் கிளைசிமியாக்கும் ஹைப்பர் கிளைசிமியாக்கும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும், நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. சம்டைம்ஸ் மயக்கம் வருது, தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சுகர் லோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு சக்கரை எடுத்து வாயில் போடுங்க, ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஹைப்பர் கிளைசிமியா தான், சுகர் தான் லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளுக்கோஸ் அள்ளி வாயில் போடுங்க, போட்டுட்டு வெயிட் பண்ணி பாருங்க. அதையும் மீறி உங்களுக்கு வந்துட்டு சரியாகலைன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக யூ ஹாவ் டு கோ. ஓகே, முக்கியமான விஷயம் தண்ணியில் கலந்து குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் ஆன் காலில் டயட்டிஷியன் ஜெயவானி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது இருக்கும், இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம் இல்லை என் டயட்டில் என்ன மாடிஃபை பண்ணலாம், இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, அதாவது லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து இன்னைக்கு டயட்டிஷியன் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சென்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லீமா, லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்லேருந்து டயட்டிஷியன் ஜெயவாணி நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444549 6944 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டயட் அப்படின்னாலே வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்போம், பட் அப்படி கிடையாது. ஒரு உணவு ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் உணவில் மாற்றம் தேவைப்படலாம். ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா நான் என்ன உணவை சாப்பிடலாம், நான் எனக்கு கேன்சர் இருக்குது, கேன்சருக்கு அப்புறம் சரியான உணவு சாப்பிட முடியல, எனக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் உணவில் நீங்கள் என்ன கொண்டு வரலாம் கேள்விகள் கேட்கலாம். 0444549 6944 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் ஆன் கால் வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங், பேசுகிறோம், பேசலாமா? நீங்கள் நம்ம கூட டயட்டிஷியன் இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு. இப்போ ஒரு டயபெட்டிக்கோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபுட்ஸ் டு பி அவாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் ப்ரெக்னென்சி வர சமயத்தில் இட் இஸ் நாட் அ டிசீஸ் ஆர் சம்திங், இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ அந்த சமயத்தில் வி ஹாவ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் வெயிட் கெயின் ஆகுறதுன்றது ரொம்ப 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 சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனேவே
12 15 கேஜி வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா குறைக்கிறது வந்து பெரிய பாடாக போயிடும். ஸோ அது எதனால வெயிட் அந்த சமயத்தில் ஏறுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் நான் வீட்டில் அம்மா வீட்டுக்கு போன உடனே என்ன எல்லாம் சாப்பாடு நீ இதை சாப்பிடு அதை சாப்பிட சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, முறுக்கோ மிக்சர் எது இருக்கோ ஆசைப்பட்டது எல்லாமே, அதில் வேற ஒரு இது இருக்கும், ஆசைப்பட்டது கொடுக்கலன்னா காதில் சீல் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டிய பயந்துட்டு யார் என்ன கொடுத்தாங்களோ வாங்கி சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா என்ன ஃப்ரூட் சாப்பிட்லான்னு கேட்டீங்க. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஹை கேலரி ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய ஹை கேலரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா மெயினாக சொல்கிறது இந்த வெயிட் கெயின்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஹை கேலரி ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டாலே நமக்கு தெரியும் இனிப்பாக இருக்கிறது எதெல்லாம். வாழைப்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், மாம்பழம் கண்டிப்பாக, சப்போட்டா கொஞ்சம் இனிப்பு, பைனாப்பிள். ஸோ இதெல்லாமே இனிப்பாக இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது. அதாவது நீங்கள் சுத்தமாக அதை தொடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆசைப்படுறப்போ ஒரு மாம்பழம்னா ஒரு துண்டு சாப்பிட்றதுல ஏதோ ஒரு நியாயம், ஃபுல்லாக வந்து கொட்டையை மட்டும்தான் விட்டு வைப்போம், ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் சுகர் ஃபுட்ஸ், அதாவது இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ரீஃபைண்ட் ஹோல் கிரெயின் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. பிரெட் சாப்பிட்டா மைதாவில் செஞ்ச ஒயிட் பிரெட் சாப்பிடாம வீட் பிரெட் எடுத்துக்கலாம். அப்புறம் கோதுமை சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிட்லாம், மைதா சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கேக் வாங்கி கொடுக்கறது, பேஸ்ட்ரீஸ் கடையில் போய் பஃப் வாங்கி கொடுக்கறது, சமோசா அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நல்ல சத்தான உணவு, காய்கறி கீரைகள் நிறைய கொடுக்கலாம். காயில வந்து அவாய்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்சா அந்த கிழங்கு வகைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதெல்லாமே ஹை கார்போஹைட்ரேட், அதுவும் திருப்பி வெயிட் போடுறதுக்காக வேண்டிதான் சொல்றேன். சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தானே தவிர பெருசா ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. கண்டிப்பா என்ன டயட் பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் ஏறிச்சு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் பிளேம் பண்ணுவாங்க, பிரெக்னன்சி எப்போ வெயிட் போட்டேன் அதுக்கப்புறம் குறையவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்காக பார்த்தீங்கன்னா மாம் மேக்கோர் சர்ஜரிஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னா இங்கேயே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய இந்த குதிரைவாளி அரிசி, ஹோல் கிரெயின் அரிசிகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. உங்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், ரொம்ப கான்சியஸாக நீங்கள் எப்போவே டயட்டிஷியன் கிட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கீங்க, பாருங்கள் கண்டிப்பாக அப்ரிஷியபிள். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், பேசலாம்ங்க. டாக்டர் ஜெயவாணி இருக்காங்க, நமக்கு ஒரு டயட்டிஷியன் இருக்காங்க, சொல்லுங்க. மேடம் எங்க பசங்க ரெண்டு பேருக்கு முடி கொட்டுதுங்க மேடம், 8 வயசு 5 வயசு ஆகுது. சரி, பொம்பளை பசங்களா? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுங்க மேடம். தலை குளிச்சிட்டு தோட்டினாலும் முடி வருது, சீப்ல சீவனாலும் கொட்டுதுங்க மேடம். ஓ அப்படிங்களா, ஓகே. ரெண்டு குழந்தைக்குமே அந்த மாதிரி இருக்கு? ஆமாங்க மேடம், இப்ப ஒரு ரெண்டு நாளா தான் மேடம் அப்படி இருக்கு. உங்களுக்கு உங்க வீட்டுல மத்தவங்களுக்கு யாருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு இருக்குங்க மேடம், எனக்கு ரொம்பவே கொட்டுது பயங்கரமா. உங்களுக்கு தைராய்டு இருக்காமா? இல்லங்க மேடம், எதுவும் இல்ல, உடம்பு ஹீட்டா இருக்கு ரொம்ப. குழந்தைங்களுக்கு செக் பண்ணிருக்கீங்களா, தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க மேடம், அப்படி எதுவும் பண்ணலங்க மேடம். பண்ணல, ஓகே. சரி, சத்தான உணவு ஏதாவது சாப்பிடுறாங்களா, இல்ல மீல் ஸ்கிப் பண்றாங்களா, ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல சாப்பிடாம ஏதாவது ஸ்கூலுக்கு போயிடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? அதாங்க மேடம், அதிகமா சாப்பிட மாட்டாங்க, சும்மா ஏதாவது கொஞ்சம் நம்ம கம்பல் பண்ணாதான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. முடி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புரத சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதோட கூட ஃபேட்டும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முடியோட நுனி பாத்தீங்கனாலே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் தான், அது ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம சாப்பாடுல இருந்து தான் அதை கொடுக்க முடியுமே தவிர வெளியில இருந்து ஒரு இன்ஜெக்ஷனோ இல்ல காத்துல சுவாசிக்கிறதோ கிடையாது. ஸோ மெயினா கான்சென்ட்ரேஷன் ஹேஸ் டு பி ஓன்லி ஆன் டயட். ஸோ மெயினா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதாவது குழந்தை 4 இட்லி சாப்பிட்டா நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்றது இல்லாம அது 2 இட்லி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, மற்ற 2 இட்லிக்கு முட்டை கொடுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் ப்ரோட்டீன் உங்களுக்கு. இப்போ முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, அது குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா அது வந்து பிரெயின் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், குழந்தையோட மெமரி பவருக்கோ எல்லாத்துக்குமே இது. அது இல்லாமல் அந்த யோக்கில் வந்து பயோட்டின் சொல்லிட்டு ஒரு சத்துப்பொருள் இருக்குது, அந்த சத்துப்பொருள் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி, அப்புறம் பாதாம் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பாலில் ஊற வச்சுட்டு நல்லா யூனோ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பாதாம் பால் மாதிரி அப்படி கொடுக்கலாம். அத்திப்பழம், டேட்ஸ் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி யூனோ அரைச்சிட்டு மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் கொஞ்சம் நிறைய இருக்கிற சாப்பாடாக கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்க பாருங்கள்.
சாப்பிடாம அடம் பிடிச்சா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களை. அண்ட் நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா சிக்கன் ஃபிஷ் எல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் ப்ரோட்டீனை வந்து நல்ல சாப்பாடுல மூணு வேளையுமே ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நார்மலாக நான் சொல்வேன், அவங்க அவங்க ஷுட் பி தேர் ஓன் நியூட்ரிஷனிஸ்ட். எல்லாருக்குமே ஃபுட்டை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான், அதுவும் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், ஆஸ் அ மாம் இல்லையா, தே ஷுட் பி தேர் ஓன் நியூட்ரிஷனிஸ்ட். அப்போ தான் வந்து ஒரு ஒரு சாப்பாடுலேயும் ஒரு ஒரு மீல்லையும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ப்ரோட்டீன்றது கண்டிப்பா இருக்கணும்ன்றது தெரியணும். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நிறைய சாதம் பண்ணிட்டோம், இட்லி சப்பாத்தி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், பட் அதுக்கு கூட இருக்கிற சைட் டிஷ் என்னன்றது கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுலயும் ப்ரோட்டீன் இருக்கிறதா பார்த்து நீங்க சமைச்சு வைக்கணும். பருப்பு வகைகள், சுண்டல், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறப்போ கண்ட பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம சுண்டல் மாதிரி பண்ணி கொடுங்க. காய்கறி கீரைகள் நிறைய கொடுங்கம்மா. பழங்கள்லாம் ஸ்நாக்ஸ்ல வந்து இப்ப ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்ல ஹாபிட்ஸ் வச்சிருக்காங்க, ஸ்நாக்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து பிஸ்கட்ஸ் கொடுக்க கூடாது அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுங்க. முக்கியமான விஷயம் உங்களுக்காக அட்வைஸ் பண்ணியிருந்தது, ஒரு தைராய்டு மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க குழந்தைகள் இரண்டு பேருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஸோ உணவுகள் பத்தி பேசுறதுக்கு எக்கச்சக்கம், ஏன்னா நம்மள மாதிரி ஒரு உணவு பெரியர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். பிரியாணி சாப்பிட்டா கூட அடுத்து நம்ம மீல் சாப்பிடறதுக்கு கூட ரெடியா இருப்போம். ஸோ எப்படி எல்லாம் அழகா மாடிஃபை பண்ணலாம், உணவு மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்துல இருந்து எல்லா விஷயங்கள் பத்தி பேசலாம். இன்னைக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் லீமால இருந்து ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மீ தோஷிலா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச்.